யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, தேவர் மூலமா அறிமுகமாகி ஜெமினி கணேசனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்து, ஜெமினி கணேசன் மூலமாக சிவாஜி அறிமுகமாகி, அதுக்கப்புறம் எம்ஜிஆர்கிட்டையும் ஒரு குட்வில் எடுத்து, ஒரே சமயத்தில் ஒரு பக்கம் ஜெமினி, ஒரு பக்கம் தேவர், ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் சிவாஜி, இவ்வளோ பேருக்குமே ஒருத்தர் வசனம் எழுதினார்னா அவர் வந்து அருள்தாஸ். அந்த ஒரு பெரிய கிரெடிட் வந்து அவருக்கு இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இருந்த ஆர்வர்தாஸ் டார்ச் அடிச்சு தேடி காசிர தேட்டர்லேருந்து மேனேஜர் கூப்பிட்டு வராங்க. வந்தாங்க, மேனேஜர் ஃபோன் வச்சுக்கிட்டு பதட்டத்தோட, வாங்க உங்க இருந்தாங்க, பார்த்தா எம்ஜிஆர், கிளம்பி வாங்க, எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் வாங்க. உடனே கிளம்பி வராரு. வந்தால் வாசு நல்லா இருக்காங்க, இமிடியட் ப்ராஜெக்ட், ராதாண்ணன் போய் பாருங்கள், அட்வான்ஸ் கொடுப்பார், வாங்கிக்கோங்க, ஒரு ப்ராஜெக்ட் உடனே ரெடி பண்ணணும், கதை வேணும், சீக்கிரமாக சொல்லுங்கள். அவரும் பார்க்குறாரு, ராதாண்ணன் வாசு எம்ஜிஆர் இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் ஓகே, இது எந்தளவுக்கு போகணும் தெரியல, சிரிப்பு இமீடியட்டாக ஒரு கதை சொல்லணும். ஆக்சுவலாக சிவாஜிக்கு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி ரெடி பண்ணியிருந்தார், ஒரு மைசூர் போயிட்டு வந்து மற்றதெல்லாம் பேலன்ஸ் இது பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்லிட்டு போயிருந்தார். சரி, இப்போதைக்கு அதை எடுத்து சொல்லிவிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம், இது மூவ் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த கதையை மைண்டில் வச்சு ஒரு கதை இருக்குது, நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம்னாரு. சரி, முதல்ல அண்ணனுக்கிட்ட போய் சொல்லிவிடுங்க, அவர் ஓகேன்னா தான் அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு டைட்டிலாம் கதை டைட்டிலாம் ரெடியானார். என்ன ஆனார், பெட்ரால் தான் பிள்ளையா சொன்ன உடனே அப்படியே எம்ஜிஆர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். எம்ஜிஆர் குழந்தை இல்லைங்கிறதுனால பெட்ரால் தான் பிள்ளையான்னு சொன்ன உடனே அப்படியே ரெண்டு பேக்கெட்டில் அந்த ஜுப்பா மாதிரி போட்டு போட்டு ரெண்டு பேக்கெட்டில் கை விட்டு அப்படியே காசு எடுத்து ஆர்வர்தாஸ் கொடுத்தார். அப்படியே அது ஸ்டார்ட் ஆச்சு அந்த படம். சைமன் டென்னிஸில் ஜானகி அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் ஜேஆர் மூவிஸ் அப்படின்னு பேனர், ஜானகி ராமச்சந்திரன் அடையாளப்படுத்தி அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் அன்பேவானுடைய காம்பினேஷனில் இமீடியட்டாக நம்ம படம் பண்ணோம் அப்படின்ட்டு வராங்க. வந்து எஸ் திருலோகச்சந்தர் எம்ஜிஆர்கிட்ட வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து நம்ம இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், நீங்கள் கதையை கேட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்பே வாங்குற ஒரு ஹிட்டு, பெரிய ஹிட்டு. ஸோ இந்த ஹிட்டை வந்து நம்ம திருப்பி வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வராரு. எஸ் திருலோகச்சந்தர் சிவாஜியினுடைய ஆஸ்தான இயக்குனர். ஆமாம், அவருடைய படங்கள்லாம் வந்து ரெகுலராக பண்ணிட்டு ஒரு ஆஸ்தான இயக்குனர். எம்ஜிஆர் வச்சு பண்ண ஒரே படம் வந்து ஃபஸ்ட் அவர் பண்ணது வந்து அன்பேவா தான். இப்போ அன்பேவாக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கு வரார், ஸ்கிரிப்ட் கேட்குறாரு எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு ஸ்கிரிப்ட் கேட்டு ட்ரங்க் கால் போட்டு சிவாஜி கனெக்ட் பண்ணி கொடுங்கன்றார். உடனே சிவாஜிக்கு ட்ரங்க் கால் போடுறாங்க, ட்ரங்க் கால் போட்டு எம்ஜிஆர் பேசுகிறார், ஒரு கதை ஒன்று கேளுங்க, கேட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள், நம்ம இந்த மாதிரி ஜானகி அவங்க சொந்தக்காரங்களை தான் அந்த படம் பண்ணுறாங்க, திருலோகச்சந்தர் தான் டைரக்ட் பண்ணுறாரு, அன்பேவாக்கு அப்புறம் அதே காம்பினேஷன் ஒன்று நேரம் பிளான் பண்ணலாம் சொல்கிறார். அப்படியே உடனே கேட்டுறண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சிவாஜிக்கு போய் கதை சொல்கிறாங்க. சிவாஜியும் வந்து உடனே டைம் ஒதுக்கி எம்ஜிஆர் அவர் ஒப்பீனியன் கிட்ட கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திருலோகச்சந்தர் வர ஸ்கிரிப்ட் கேட்டு உடனே எம்ஜிஆருக்கு லைனில் வர்றார். உடனே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத கேரக்டரு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றார். கதை தப்பிச்சிருமா அப்படின்னாரு. நம்ம சொந்தக்காரங்க படம் பண்ணுறாங்க, தப்பு பண்ணிடக்கூடாது. இல்லை இல்லை, கண்டிப்பாக தப்பிச்சிடும், எப்போ வரீங்கன்னார். இத்தனாந்தி வரேன், சரி வந்துட்டு சொல்லுங்கன்னார். வந்துட்டு சொன்னோன்னே நீங்கள் தான் நடிக்கிறீங்க. சிவாஜிக்கு ஒன்றுமே புரியல, என்னென்ன சொல்கிறீங்கன்னு. கதையை கேட்கும் போதே முடிவு பண்ணிட்டேன், இது ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப்பு, நான் பண்ணுறத விட அதை நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்,
அப்படின்னார். ஏ சிதர் லட்சதருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அன்பேவாக்கு அப்புறம் திருப்பி நம்ம எம்ஜிஆர் காம்பினேஷனில் படம் பண்ணணும்னு தான் அவர் வராரு. அவர் திடீர்னு கூப்பிட்டு சிவாஜியை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டார். சண்முகத்தை சிவாஜி கூப்பிட்டார். ஜானகி அம்மா ப்ரொடக்ஷன் அண்ணா படம் மாதிரி தான். படம் பூரா முடிச்சு தர வரைக்கும் ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்கக்கூடாது, இது நம்ம படம்ன்ட்டார். அதுக்கேற்ற மாதிரி சிவாஜி ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் முழு படத்தையும் முடிச்சு கொடுத்தார். முழு படம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த படத்துக்கான பேமெண்ட் வாங்கினார். ஜெயலலிதா ஹீரோயினாக கமிட் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகுது. வேறெல்லாம் எம்ஜிஆருடைய படம் ரிலீஸ் ஆகுது. குடியிருந்த கோயில் அது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் போய் அந்த பேனர் அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் வந்து இந்த பேனர் அடிச்சு உடைக்கிறாங்க. இங்கே எம்ஜிஆர் ஆரூர்தாஸ்கிட்ட சொல்கிறார், ரெண்டுமே நம்ம காசு தாயா. அதான் யாருக்கும் தெரியாது, பேனர் யார் வந்து தெரியல, என்னன்னு தெரியாது. அப்படி ஸ்கிரிப்டை கேட்டுட்டு தான் நடிக்க வேண்டிய கதையில் தன்னை விட சிவாஜி நடிச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஜானகிம்மாவுடைய ப்ரொடக்ஷனை தன்னுடைய சக போட்டியாளர் நினைக்காமல் சிவாஜியை கூப்பிட்டு நடிக்க சொன்னார். அந்த படம் தான் எங்கள் மாமா.